உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் தொடர்ந்து 6வது முறையாக மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசுக்கான விருதை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெற்றுக் கொண்டார். புதுக்கோட்டையில் இருந்தபடி காணொலி மூலம் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தனிடமிருந்து அவர் விருதை பெற்றார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், உடல் உறுப்பு தானம் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதில் தொடர்ந்து 6வது முறையாக மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு விருதை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தமிழக முதல்வர் விரைவில் இந்த சேவையை தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவித்தார். ஒரு வரலாற்று சிறப்பு நிகழ்வாக உடல் உறுப்பு தான தினத்தன்று இன்றைக்கு தமிழ்நாடு அரசிற்கு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான அம்மாவுடைய அரசிற்கு தொடர்ந்து, அதாவது கண்டினியூஸாக கான்சிக்வென்ட்லி 6 இயர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து 6வது முறையாக உடல் உறுப்பு தானத்திற்கான சிறந்த மாநிலம், பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விருது இன்றைக்கு தமிழக அரசிற்கு கிடைத்திருப்பது என்பது மிக பெருமைக்குரிய விஷயம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நம்ம விரைவில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஏர் ஆம்புலன்ஸ், நம்முடைய இந்த குறிப்பாக உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காகவே இந்த ஏர் ஆம்புலன்ஸை மாண்புமிகு, அது வந்து டெண்டரிங் ப்ராசஸில் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர்கள் விரைவில் அதை வந்து லான்ச் செய்ய இருக்கிறார்கள். ஏற்கனவே அறிவித்த திட்டம் அது வந்து இப்பொழுது மிக வேகமாக அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.